ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி தான் இருப்பார். எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்ல விதமாக பழகிக்கிட்டு இருப்பார். ஆனால் என்னென்னா, அவர் வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் நல்லவராக காட்டிக்கிட்டாலுமே மனதளவில் ரொம்ப ஒரு தீய குணங்கள் கொண்ட மனிதராக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி மாதிரி தான் அவர் இருந்தார். ஆனால் மக்களுக்கு எல்லாருமே இவர் வந்து ஒரு நல்லவராக தான் காட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு சமயம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 500 ரூபாய் நோட்டை கள்ள நோட்டாக ரெடி பண்ணிக்கிட்டார். ஒரு 500 ரூபாய் எடுத்து அது வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டாரு. அது பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக நிஜமான 500 ரூபாய் மாதிரி தான் இருக்குது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டாரு. இப்போ அந்த காசை எடுத்துக்கிட்டு யாரை ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அப்படியே போய்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு ஹோட்டல் கடையை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அங்கே போயிட்டு அவருக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கள்ள நோட்டு 500 ரூபாய் எடுத்து அந்த ஹோட்டல் முதலாளிக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஹோட்டல்காரருமே அந்த அவசரத்தில் எதையுமே கவனிக்கலை. அந்த 500 ரூபாய் எடுத்து கல்லாவில் போட்டுக்கிட்டாரு. மீத காசு எவ்வளையோ அதை கொடுத்து இந்த மனிதரை அனுப்பிவிட்டார். இப்போ இந்த மனிதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியோ இந்த 500 ரூபாய் கள்ள நோட்டை மாற்றிட்டோம், அதுக்கு ஈடாக நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அதுக்கு ஈடான காசுமே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருந்தார். இப்போ அந்த சமயம் அந்த ஹோட்டலுக்கு தினமும் பால் ஊற்றுற அந்த பால்காரர் அங்கே வராரு. அவர் வந்துட்டு, ஐயா எனக்கு அவசரமாக ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பால் பாக்கி இருக்குல்ல அதில் நீங்கள் அந்த 500 ரூபாய் கழிச்சிங்க, இப்போ ஒரு 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் அந்த ஹோட்டல்கார்ட்ட கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த கள்ள நோட்டு 500 ரூபாய். அந்த கள்ள நோட்டு 500 ரூபாயை அந்த முதலாளி எடுத்து இந்த பால்காரர்கிட்ட கடனை கழிக்கிறதுக்காக கொடுத்து விடுறாரு. இந்த பால்காரருமே அந்த 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே இவருடைய மனைவியை பிரசவத்துக்காக சேர்த்துருக்காரு. இப்போ பிரசவம் பார்த்த அந்த டாக்டருக்கு இந்த 500 ரூபாயை ஃபீஸாக கொடுத்து விடுறாரு. இப்போ அந்த 500 ரூபாய் அந்த பால்காரர்கிட்ட இருந்து அந்த டாக்டர்கிட்ட போயிடுச்சு. இப்போ அந்த டாக்டர் 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு காரில் கிளம்பி போகிறாங்க. போகும்போது அந்த கடை தேர்வு பக்கமாக காரை நிறுத்த சொல்கிறாங்க. இப்போ காரை நிறுத்திட்டு அந்த டிரைவர்கிட்ட இந்த கள்ள நோட்டு 500 ரூபாயை கொடுத்து, அங்கே பாருப்பா அங்கே தூரத்தில் ஒரு டெய்லர் கடை தெரியுது பார்த்தியா, அந்த தையல் கடையில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி அவங்கக்கிட்ட வாங்கின துணிகளுக்காக ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும், அந்த 500 ரூபாயை கொடுத்துட்டு அந்த டெய்லர் கடைக்காரர் இருக்காரில்ல அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 500 ரூபாயை கொடுத்து விடுறாங்க. இப்போ அந்த டிரைவருமே அந்த கள்ள நோட்டு அப்படிங்கிறது தெரியாமல் அந்த 500 ரூபாயை எடுத்துக்கிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த டெய்லர்கிட்ட, ஐயா இந்த மாதிரி டாக்டரம்மா கொடுத்து விட்டாங்க, ஆல்ரெடி ஒரு 500 ரூபாய் கொடுக்கணுமா, அதுக்கு பதிலாக அந்த காசை வச்சுங்க, இப்போது சாயங்காலமாக உங்களை வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க, வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு துணி அளவெடுக்கணும் அதுக்காக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியும் சொல்லிட்டு அந்த 500 ரூபாயை அந்த டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ அந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக ஹோட்டல்காரர்கிட்டேருந்து பால்காரர்கிட்ட வந்துச்சு, பால்காரர்கிட்டேருந்து டாக்டர்கிட்ட வந்துச்சு, இப்போ டாக்டர்கிட்டேருந்து கடைசியாக அந்த டெய்லர்கிட்ட வந்திருக்கு. இப்போ டெய்லருமே அது வந்து கள்ள நோட்டு அப்படிங்கிறது தெரியாமல் வாங்கி அவருடைய கள்ளாப்பெட்டியில் போட்டு வச்சுக்கிட்டாரு. இப்போ அந்த சமயம் அந்த டெய்லர் கடைக்கு எப்போவுமே நூல் சப்ளை பண்ணுவார் ஒரு மனிதர். அந்த மனிதர் வேறு யாரும் இல்லைங்க, முதல் முதல்ல அந்த கள்ள நோட்டை தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார்ல அந்த மனிதர் தான். அந்த மனிதர் அந்த சமயம் நூல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டெய்லர் கடைக்கு வராரு. வந்துட்டு அந்த டெய்லர் கடைக்கு தேவையான எல்லா நூலையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பழைய பாக்கி 500 ரூபா நீங்கள் தரணும், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அவர் கேட்ட உடனே எந்த நோட்டை இவர் எல்லார்கிட்டையும் கொடுத்து விட்டாரோ அதே கள்ள நோட்டு மறுபடியும் அந்த டெய்லர் கையால் எடுக்கப்பட்டு இவர்கிட்ட கொடுக்கப்படுது. இவர் அந்த 500 ரூபாய் நோட்டை வாங்கிக்கிட்டு மறுபடியும் போய்கிட்டு இருக்காரு. போகும்போது தான் அவர் கொஞ்சம் உத்து பார்க்குறாரு. என்னென்னா, இவர் எந்த நோட்டை ஜெராக்ஸ் எடுத்து கள்ள நோட்டாக எல்லார்கிட்டையும் கொடுத்தாரோ அதே நோட்டு மறுபடியும் இவர் கையில் வந்துருச்சு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அந்த கோபத்தில் அந்த 500 ரூபாயை கிழித்து வெளியே எரிஞ்சிடுறாரு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் மறுபடியும் நம்மளுக்கு வந்து சேரும். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். அதுவே மற்றவங்களை ஏமாத்துறது, மற்றவங்களை கெடுதல் நினைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் மறுபடியும் அதை சுற்றிக்கிட்டு உங்களையே வந்து சேரும். அதனால் இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க,
எப்பவுமே மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.